பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். எதையுமே செய்ய எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? இன்று அருமையான வார்த்தையோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார். பிலிப்பியர் 4:13 வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறது யாரா? கிறிஸ்து. கிறிஸ்து பலப்படுத்தினாதான் காரியங்களை செய்ய முடியும். இது கடைசி காலம். பிசாசும் தன்னுடைய முழு பலத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறான்ங்கிறது உண்மை. நமக்கு யாருடைய பலன் வேணும்? கிறிஸ்து. அவருடைய பலன் இருந்தா நம்ம காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறிவிடுவோமாம். நம்முடைய காரியங்களிலெல்லாம், வேலைகளிலெல்லாம், பரீட்சைகளிலெல்லாம், நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்து உள்ள வரணும். அவருடைய கை உள்ள இறங்கணும். அவரோடு நாம் இசையணும். அவர் உள்ள வந்தார்னா நமக்கு ஜெயம். அதைத்தான் இங்கு பவுல் அடிகளார் அழகாய் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த உலகத்தில் சில இன்வாலிட் பீப்புள், சரீர பிரகாரமான குறைபாடு உள்ளவர்கள் அல்லது மனக்குறை உள்ளவங்க கூட சில ஃபீல்டில், சில வாழ்க்கையின் சில பகுதிகளில் ஜெயம் எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். யாரால ஜெயிக்கிறாங்க? கிறிஸ்து. பலப்படுத்துகிற கிறிஸ்துவை உள்ள விட்டுறாங்க. எப்படி கொடியானது செடியோடு இணைந்திருக்குதோ அதே போல பலனுள்ள கிறிஸ்துவோடு அவங்க இணையும் போது அவங்களுடைய பலவீனமான பகுதிகளில் எல்லாம் ஜெயிக்க முடியுது. நாமும் கூட அநேக குறைபாடு உள்ளவங்க கிறிஸ்துவினால் ஜெயம் எடுக்க முடியுமானால் என்னால் ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு புது தெளிவோடு கூட, ஒரு புதிய உத்வேகத்தோடு கூட இன்னைக்கு அவரை பற்றி கொள்வோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பு தெய்வமே, பவுல் அடிகளாரைப் போல இன்று நாங்களும் உம்மிடத்திலே சொல்லுகிறோம், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மட்டுமே எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்க எங்களால் முடியும். இன்னொரு காரியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதுக்கு யாரால முடியாது. இது கடைசி காலம், போராட்டம் நிறைந்த உலகம். அப்பா, உம்முடைய ஜெயத்தின் கரத்தோடு எங்கள் கரத்தை நாங்கள் இசைத்து கொள்ளுகிறோம் ஐயா, இசைத்து கொள்ளுகிறோம், ஜெயத்தை எடுத்து கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் பிதாவே.